மதியான லஞ்சுக்கு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி கருப்பு கொண்ட கடலையும் கத்திரிக்காயும் வச்சு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ். எப்பயும் இந்த மாதிரி குழம்பெல்லாம் செய்யும்போது வீட்டில் ஏற்கனவே அரைச்சி வச்ச பொடி வச்சு தாங்க செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்ய போகிறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்முறை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான கொண்ட கடலையை வேக வச்சுக்கலாம். இதுக்காக கொண்டக்கடலையை நைட்டி ஊற வச்சுட்டேன். அரைக்கப் அளவுக்கு கொண்டக்கடலையை ரெண்டு தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்து இந்த கொண்டக்கடலையை குக்கருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கனால இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். குறைஞ்சது இந்த கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். குக்கரை அடுப்பில் வச்சு ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடுச்சு. வெயிட் போட்டேன். குறைஞ்சது ஒரு 4-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சரியாக வேகாத கடலையாக இருந்தால் 8 விசில் விட்டுக்கோங்க, நல்லா வெந்துடும். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. நான் குக்கரை வந்துட்டு இறக்கி வச்சுக்கிறேன். இதுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 10-15 வெந்தயம் இருந்தால் போதும், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்காக 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, குழம்பு வந்து கசப்பு தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 10-15 மட்டும் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ பாருங்கள், நல்லா மிதமான தீயில் நல்லா செவக்க வறுபட்டிருக்கு. வறுபட்டதும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையும் வருது. இந்த அளவுக்கு வந்து வறுபட்டால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு தான் அரைக்கணும். அடுத்து இதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 10-12 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். இப்போ இது கூட 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. இந்த தக்காளி வந்துட்டு நம்ம அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். இது வந்து குழம்புக்கு ஒரு நல்ல கலரை கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப மசியெல்லாம் வதங்க வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. அடுத்து அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன். இதில் வந்து ஏற்கனவே வறுத்து வச்ச அந்த மிளகாய், மல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இது கூடவே நம்ம வதக்கி வச்ச அந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து பாருங்கள், நம்ம ஏற்கனவே வேக வச்ச அந்த கொண்டக்கடலை வந்துட்டு நல்லா வெந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு கூட்டி வச்சிடலாம். இந்த கொண்டக்கடலை கூட 8 பல் பூண்டு, ஒரு 15-20 சின்ன வெங்காயம், 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து சின்னதாக இருக்கனால நான் முழுசாக கட் பண்ணாமல் 4 கீரல் போட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட வேறு எந்த மசாலாவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம அரைச்சி சேர்த்த இந்த மசாலாவே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு திக்னஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு சேர்க்கறதுக்காக ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடுங்க. அவ்வளவுதாங்க, இந்த குழம்புக்கு தேவையான எல்லா பொருளையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு இறக்க வேண்டியதுதான். இந்த குழம்புல நம்ம ஏற்கனவே வீட்டில் இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பொடியெல்லாம் சேர்க்காமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. அதனால் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் இந்த மாதிரி டிஃபன் வெரைட்டிக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபனுக்கும் சாதத்துக்கும் தனித்தனியாக வந்து சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ண முடியல, டைம் இல்லைங்கிற நேரத்தில் இந்த குழம்பு செய்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் இந்த குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. கத்திரிக்காயும் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அடுத்து குழம்பு தாளிச்சிக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஃப்ளேவருக்காக தான், நிறையா சேர்க்காதீங்க. கூடவே கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயப்பொடி, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடும். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த குழம்பை இதோடு சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப ரொம்ப அருமையாக அரைச்சி விட்ட கருப்பு கொண்டக்கடலை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.